வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்வீட் சமையல். இன்றைக்கி வந்து மருகு செடி எப்படி வளர்க்குறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மருகு செடி. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி வந்து பூவோட எல்லாம் கலந்து கட்டுவாங்க, அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து பூ வச்சு காய் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடணும். பாருங்கள், இதுலேயுமே எந்த இடத்துலேருந்து பூ வச்சுருக்கோ அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிடணும், இல்லைனா அந்த செடி அப்படியே பாருங்கள். ஸோ இதில் ஏற்கனவே பூ வச்சிருந்துச்சு, எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்களேன். பாருங்கள், இந்த இடத்துலலாம் பூ வச்சிருந்துச்சு. ஸோ உங்களை காமிக்கிறதுக்காக தான் அப்படியே விட்டுருந்தேன். இதுலேயும் பூ இருக்குது. இதையுமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்படி ஒரு கட்டிங் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து துளுத்து வந்துடும். பொங்கல் டைமில் வந்து ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. இது சும்மா ஒரே ஒரு இனுக்கு மட்டும்தான் கேட்டேன், கொடுத்தாங்க. நான் இந்த சைஸ் தான் இருந்திருக்கும், ஒரு இந்த சைஸு, இந்த தான் நான் கொண்டு வந்து மண்ணில் புதைச்சி வச்சேன். நல்லாவே வேர் விட்டு வந்தது. கட்டிங்ஸில் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துடலாம். நம்ம ஒரு குச்சியோ ஒரு ஏதோ ஒன்று வச்சு இப்படி கட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக வளரும். அது பாருங்கள், சீக்கிரமாக நல்லா வேர் பிடிச்சி நல்லா படர்ந்து படர்ந்து இப்படி இந்த அளவு படர்ந்து வளரக்கூடிய இந்த செடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கட்டி விட்டேன் நான். இப்போ இந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அடியில் வந்து இந்த அளவு இந்த இலைகளெல்லாம் நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த காய் கூட நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு இதை கூட பதியம் போட்டு வச்சா நல்லா ஈஸியாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்படி எடுத்துட்டு சும்மா லைட்டாக கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே நீங்கள் குத்தி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முளை விட்டு வந்துடும். மருகு செடிக்கு மண்கலவை 1:1 தான். ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான், ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு தொழுவுரம், ஒரு பங்கு கொக்கோபீட் அல்லது மணல் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே வளரக்கூடியது, நல்லா படர்ந்து வளரதுனால இதுக்கு வந்து அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி பாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆழம் வந்து அதிகமாக தேவைப்படாது. கட்டிங்ஸ்லேயும் வளர்க்கலாம். நர்சரியிலலாம் செடியாகவே கிடைக்குது. செடி என்ன ஒரு 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க. இது தலையில் வைக்கும்போது நல்ல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது காஞ்ச பிறகு இதோட இலை இந்த இலைகளை வந்து நம்ம பட்டு சாரியிலலாம் போட்டு வச்சோம்னா அந்த இடமே நல்ல மணமணன்னு இருக்கும். சூப்பரான ஒரு செடி. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க. ஈஸியாக வளர்க்கலாம், வெயில் தாங்கி வளரக்கூடியது. அதுக்கப்புறமா உரம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா செடிக்கும் எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பூ மட்டும் பூக்க விட வேண்டாம். பூக்க விட்டால் செடியோட க்ரோத்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இது 6 மாதத்துலேயும் இந்த செடி வந்து மெச்சூர்டாகி போயிடும். அதனால் வந்து 2-3 தொட்டியில் நீங்கள் பதியம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தொட்டியில் போனால் கூட இன்னொரு தொட்டியில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா எண்ணெய் காய்ச்சும் போது, தலைக்கு தைக்கிற எண்ணெய் காய்ச்சும் போது இது கொஞ்சம் போட்டு காய்ச்சணும், நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட வாசனை கூட இதுவும் சேர்ந்து சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த செடி வளர்த்துருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது நிறைய மருத்துவ குணம் கொண்டு தான். இதில் டீ போட்டு குடித்தோன்னா வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்பவே எளிமையாக வளர்க்கலாம். இந்த மருகு செடியை பூவோடு கலந்து கட்டலாம், மாலையோடு கலந்து கட்டலாம். அதுக்கு பிறகு ரோஸோடு சேர்த்து வச்சுக்கலாம், வெறுமனாவே தலையில் வச்சுக்கலாம். அவ்வளோ வாசனையாக கம கமன் இருக்கணும். அது மோந்து பார்க்கும்போதே அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மனசை மயக்கிற மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.